முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்ததும் சசிகலாவின் குடும்ப ஆதிக்கம் கட்சியிலும் ஆட்சியிலும் பெருகி வருகிறது. அதிமுக கட்சியை ஒட்டுமொத்தமாக சசிகலா குடும்பம் கைப்பற்றிவிட்ட நிலையில் ஜெயா டிவி சசி டிவி என பெயர் மாற்றம் செய்யப்படப் போகிறது வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் முறையாக வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக கட்சியின் செய்திகளை வெளியிடுவதற்காக பிரத்யேகமாக 1999 ஆரம்பிக்கப்பட்டது ஜேஜே டிவி. பின்னர் அது ஜெயா டிவி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜெயா டிவி மாவில் சாட்காம் என்கிற நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் விவி மினரல்ஸ் அதிபர் வைகுண்டராஜனுக்கு பெருமளவில் பங்குகள் இருந்தன. சசிகலா குடும்பமும் சிறிதளவு பங்குகள் வைத்திருந்தன. ஆனால் ஜெயலலிதாவிற்கு எந்த விதமான பங்குகளும் இதில் இல்லை. வைகுண்டராஜன் மூலமாக ஜெயா டிவியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஜெயலலிதா. பின்னர் வைகுண்டராஜனை மிரட்டி அவரிடம் இருந்த பெரும்பான்மையான பங்குகளை வாங்கினார் சசிகலா. இன்று ஜெயா டிவியில் 80% பங்குகள் சசிகலாவிடமே உள்ளன. ஜெயலலிதா இறக்கும் வரை அமைதியாக இருந்தவர்கள் அவர் இறந்ததும் ஜெயா டிவி நிர்வாகம் முழுவதையும் தங்கள் கைக்கு கொண்டு வந்தனர். பிறகு நாள் முழுவதும் சின்னம்மா சின்னம்மா என்று சசிகலா தொடர்பான செய்திகளையே ஜெயா டிவி வெளியிட்டு வந்தது. இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாடு முழுவதும் சசிகலா தரப்பிற்கு சென்றுவிட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவான எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராகவும் ஆக்கிவிட்டனர். இதையடுத்து ஜெயா டிவியின் பெயரை சசி டிவி என மாற்றுவதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் சசிகலா தரப்பினர் துவங்கிவிட்டதாக கூறுகின்றனர். ஜெயா டிவி குழுமத்தில் 10 சேனல்கள் வரை இருக்கிறது. அனைத்தும் சசிகலா பெயருக்கு மாறுகிறது. கூடிய விரைவில் சசி டிவி என மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலாம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.